சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் தேவனுடைய வாக்குறுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏசாயா 54:10 இன்றைய வாக்குத்தத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ஆபிரகாமோடே ஒரு உடன்படிக்கை செய்ததை ஆதியாகமம் 15:18 வாசிக்கிறோம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள பூமியை ஆபிராமுக்கு சொந்தமாய் கொடுத்தார். இது உங்களுக்காக தேவன் அளித்த வாக்குறுதி. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு இந்த உடன்படிக்கைகளோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். நெகேமியா 9:8 உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர் என்று வாசிக்கிறோம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். மேலும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்றும் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவருடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள் அது நிறைவேறுவதையும் காண்பீர்கள். எசேக்கியேல் 34:25-26 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 கூறப்பட்டதை போல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று இயேசு கூறியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். தேவன் தமது இரத்தத்தின் மூலம் நம்மை சுத்தப்படுத்துவதின் மூலம் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். தேவன் தமது இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இனி எதுவும் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்காது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, உமது தியாகத்தின் மூலம் நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி. உமது விலையேற பெற்ற இரத்தத்தின் உடன்படிக்கைக்காக நன்றி. என் வாழ்வில் உமது சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தும் நீர் என்னோடு பேசிய ஒவ்வொரு வாக்குறுதியும் என் வாழ்வில் நிறைவேறட்டும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.